வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. சசிகலா முதல்வர் ஆவதற்கான ஏற்பாடுகள் தமிழகத்தில் பரபரப்பாக நடந்து வந்த நிலையில், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் சசிகலாவுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையையும் 10 கோடி அபராதத்தையும் 2017 உச்சநீதிமன்றம் உறுதி செய்து தீர்ப்பு வழங்கியது. அதையடுத்து பெங்களூருவில் உள்ள பரப்பன அக்ரஹாரா சென்ட்ரல் ஜெயிலில் உடனடியாக அடைக்கப்பட்டார். தண்டனை காலம் முடிந்து சசிகலா விரைவில் வெளியே வருவார் என்று அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து வந்த நிலையில், சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட அபராத தொகையை சசிகலா செலுத்தவில்லை என்பதால் அவரின் விடுதலை தாமதமாகும் என்று கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் பெங்களூருவைச் சேர்ந்த நரசிம்மமூர்த்தி என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சசிகலா விடுதலை குறித்து கர்நாடக சிறைத்துறையிடம் கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த சிறை நிர்வாகம் சசிகலா 2021 ஜனவரி 27 விடுதலையாவதாக தெரிவித்தது. மேலும் அபராத தொகை 10 கோடி ரூபாயை அவர் செலுத்தாத பட்சத்தில் 2022 பிப்ரவரி 27 தான் விடுதலையாவார் என்றும் தெரிவித்தது. ஆனால் சசிகலா வழக்கை பொறுத்தவரை அவர் முன்கூட்டியே விடுதலையாக அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. கடந்த 1997 மற்றும் 2014 ஆகிய வருடங்களில் சசிகலா 37 நாட்கள் வரை சிறையில் இருந்துள்ளார். அந்த சிறை நாட்கள் தற்போதைய தண்டனையிலிருந்து கழிக்கப்பட வேண்டும். கடந்த வருடம் 17 நாட்கள் பரோலில் அவர் வெளியே வந்துள்ளார். இதை கழித்து பார்த்தால் 18 நாட்கள் உள்ளது. இது தவிர நன்னடத்தை விதிகள் கைதிகளுக்கான விடுமுறை நாட்களை கழிக்கும் போது அவர் இந்த மாத இறுதியில் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று சசிகலாவின் வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் கூறி வந்தார். இந்நிலையில் சசிகலாவை முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனி விமானம் மூலம் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். ஆனால் மற்றொரு புறம் டெல்லியில் இருந்து வந்த அழைப்பின் பேரில்தான் அவரது இந்த பயணம் அமைந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து சசிகலாவை பெங்களூருவில் இருந்து வாகன அணிவகுப்புடன் அழைத்து வர 100 கணக்கான கார்களை அவரது ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்து வருகின்றனர். இந்த அணிவகுப்பில் அதிமுகவை சேர்ந்த சில எம்எல்ஏக்களும் ஏன் சில அமைச்சர்களுமே கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சசிகலா வெளியே வந்தால் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்படும் என்றும் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.